வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சுவிட்சம் டிவி வழங்கும் செய்திகளுடன். உங்களுடன் நான் எம் நிஷாந்தினி சரவணகுமார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நனோ நைதரசன் வயற்காணிகளில் விசிறப்பட்டு 10 நாட்கள் கடந்தும் பயிர்களில் எந்த மாற்றமோ வளர்ச்சியோ ஏற்படவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். நனோ நைதரசனால் எந்தவித பயனும் கிடைக்கவில்லை. தங்களுக்கு யூரியா பசலைதான் வேண்டுமென வாழைச்சேனை கமநல சேவைக்குட்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். வணக்கம். கமநல கேந்திரமாகிய வாழைச்சேனை சென்டரின் ஊடாக ஒரு பயிற்சி நெறியை நடத்தினார்கள். அந்த பயிற்சி நெறியில் அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாட்டு முறையின் பிரகாரம் இந்த நனவு நைதிரஜனை அடம்படிவட்டவான் வேசாய கண்டத்துக்குட்பட்ட வேசாய பகுதியில் 2 வரவைகளுக்கு இந்த இதை முறையாக அவங்களே பயன்படுத்தினார்கள். சென்ற வாரம் இதை பயன்படுத்தி அதுவும் இந்தியாவிலிருந்து வரவழைத்து வந்த அந்த உற்பத்தியாளர்கள் மூலமாக இதை பரிசீலிக்கப்பட்டு இதுவரை எந்த ஒரு பலனும் அளிக்கவில்லை. 10% இந்த விவசாயத்துக்கு இந்த நெற்பயிருக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஆகவே இது விவசாயிகள் பெரிய ஒரு ஏமாற்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இதை எங்களுக்கு உரிய அதிகாரிகளோ எங்களுக்கு எந்த வகையிலையும் விவசாயத்தை முன்னெடுப்பதற்காக ரசாயனத்துக்கு நஞ்சற்ற இதைகளை தந்து எங்களுக்கு உற்பத்தி செய்வதன் மூலமாக தரமான இதை திரவியங்களை தந்து விவசாயிகளை பாதுகாப்பதற்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழைச்சேனை ஏபிஎஸ்சியில் இந்த வெண்ணையை ராஜா ராஜான்னு சொல்லி கொண்டாந்து இந்த 2 கிழமை இந்த இதுக்கு கொண்டு தந்தாங்க. அதுக்கப்புறம் போன கிழமை அவங்க வந்து அடித்து இந்த வயலுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. இந்த பார்த்தா தெரியும் அவங்க இந்தியா கராக்குள் வந்து அடித்து இது பண்ணினது. இப்போ இதில் எந்த பிரயோசனமும் இல்லை. இப்போ இதை நாங்கள் எடுக்கிறையா எடுக்கிறல்லையா அரசாங்கம் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லுது. இருந்தாலும் நாங்கள் இதை எடுக்கிறல்ன்ற முடிவுக்கு வாரம். போன முறையும் ஒரு நாற்று எண்ணெய் சந்து அது சேட்டிஞ்சாரணும் முள்ளக்கான்னு கொடுக்க வேண்டிய நிலவரம் இருக்குது. அதால் இந்த எண்ணெயில் எந்த பிரயோசனமும் இல்லை. அடித்த நாங்கள் இப்போ அடித்து பார்த்துட்டோம், அவங்களும் அடிச்சிருக்கிறாங்க. இருந்த மாதிரி தான் இந்த வெள்ளாமல் மஞ்சளாக தான் இருக்கு. வேறு எந்த வித்தியாசமோ இதோ ஒன்றுமே காட்டல. அப்போ அதால் எந்த பிரயோசனமும் இல்லை இந்த எண்ணெயால். இவங்க ஒவ்வொரு இதுகளை சொல்கிற இத்தனை நைதரசன் இருக்கு இதுன்னு சொல்லி எந்த பிரயோசனமும் இல்லை. இந்த எண்ணெய் வாழைச்சேனை ஏபிஎஸ்சியில் வந்து அவங்க இந்தியாவிலிருந்து வந்து அவங்க அடிச்சும் காட்டினாங்க. அடித்ததுக்கு இந்த ஒரு கிழமையாகி எந்த மாற்றமும் கிடைக்கணுண்டா. இலங்கையில் வந்துட்டு விவசாயம் தான் கூட, அதனால் எல்லா பூமிக்கும் வந்துட்டு ரசாயனம் வந்துட்டு யூரியா தான் தேவைப்படும். வேறு எண்ணெய் வகை எதுவுமே உண்டு மேஞ்சி ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த நிலமில்லை. அதனால் தயவுசெய்து இந்த எண்ணெயில் நிப்பாட்டி எங்களுக்கு யூரியா வழங்குமாறு உங்களுக்கு அன்பு கேட்டுக்கொள்வோம். உரம் இல்லாமல் இந்த எண்ணெய் கிடைக்கிறாங்க. இந்த எண்ணெய் அடிச்சு போன கிழமை அடிக்க இதுவரைக்கும் எந்தமான பயமும் கிடைக்கல. வெள்ளாமல் இருந்த மாதிரி இருக்கு. அதனால் இந்த எண்ணெய் எங்களுக்கு விவசாயிகளுக்கு சரி வராது. எங்களுக்கு உரம் தான் இருந்தால் தான் எங்களை விவசாயத்தை முன்னே கொண்டு வரலாம். வந்துக்கிட்டு இந்தியா இருந்து எங்களுக்கு கொண்டு வந்து 13ஆம் தேதி கொண்டு வந்த இந்த எண்ணெய் வாழைக்கான ஏபிசி ஊடாக கொண்டாந்து இந்தியா இருந்த ஆட்கள் வந்து அவங்க விவசாய அமைச்சியாலே ஆள் வந்து இந்த எண்ணெய் அடிக்கு எந்த விதமான பிரயோசனமும் நடக்கலை. இந்த அடிக்கிற வெள்ளாமல் தான் இது வெள்ளாமல் அவங்க அடிக்கி போட்டு போய் இந்த 8 நாள் ஆகுது. இந்த 8 நாள்லேருந்து இத்த வரையில் ஒரு மாற்றமும் நடக்கலை. அவங்களோட நாங்கள் அடிக்க போட்டுக்கின்னா தான் பொய்ண்டி எழுவாங்க. அவங்களோட ஆளே வந்து மினிஸ்ட்ரி ஆஃபீஸ்லேருந்து வந்தே அடிக்க போட்டு தான் போனேன். இந்தியாவிலேருந்து 3 பேர் ஆட்கள் வந்து அவங்களும் ஒரு ஆள் வந்து 4 பேர் சேர்ந்து அடிக்கிட்டு தான் போனேன். நாங்கள் இப்போ வெண்ண போத்தில் கையில் வச்சிருக்கீங்கன்னா இவருக்கு அடிக்க அமைச்சல்றாரு வச்சிருந்து எழுவா. அப்போ அடிக்க வரவையிலாம் நாங்கள் நிற்கும். இந்த வெண்ண அடிச்சால் பக்கத்தில் நிற்குது இவர். அப்போ அப்படி நிற்கக்கூடாது. இந்த பேட்டி நாங்கள் இப்போ கொடுக்குறதுக்கு இந்த வெண்ண என்னென்னா இலங்கையில் பூரா கொடுத்துக்கிட்டான் அறியாங்க. இன்னும் அவங்களுக்கு மறுப்பறைக்க போவில்லை. என்னண்டியனா எண்ணெயை வந்து இன்னும் சரியில்லை யாரும் சொல்லலை. அவங்க எண்ணெய் இன்னைக்கு இலங்கையில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இது சம்பந்தமாக நாங்கள் செல்லித்தானே. இப்போ அவர் நைத்தரசனா அங்கே இந்தியா இருந்து எடுப்போம். நீங்கள் சேவனை பசிலையை போட்டு வெள்ளாமைக்கு வேணும். நாங்கள் இந்தியா இருந்து எடுத்து தருவோம். இந்தியா இருந்து ஆளை கொண்டு வந்து போட்டு தான் அவங்க அடிக்க தந்த. நாங்கள் அதை கொண்டு தான் விதைக்க. அவங்க என்னென்னா நாங்கள் உங்களுக்குரிய விவசாயிக்குரிய உரத்தை தருவோம்னு சொன்னாங்க. விவசாய அமைச்சர் ஜனாதிபதி விவசாயி விதைக்கல் தானே. இப்போ விதைக்கிறீங்க. இந்த எண்ணெய் அடிக்கி எந்த பிரயோஜனமும் நடக்கலை. ஒரு 10% முன்னேற்றம் இல்லை. இந்தியா இருந்து வந்து இந்த எண்ணெய் அடிக்கணும்னு சொன்னால் அப்போ 7 கலந்து அவரோட கையாலே ஊற்றி இந்த மூடியால் 3 மூடி ஊற்றி அடித்தா
அடிக்கிறதுனா இந்த வரைக்கும் நாங்கள் மூணு கடவு அடிச்சு, இந்த வரைக்கும் மூணு கடவு, அந்த வரைக்கும் ஒரு கடவு, எல்லாம் ஏழு கடவு அடிச்சிருக்கேன். இந்த அடிச்சு இந்த எட்டு நாளாக, இந்த எட்டு நாளைக்கு எதுவுமான மாற்றவும் இல்லை. இந்த வெள்ளாமல் கறக்கையும் இல்லை, ஒன்றும் இது செய்யவும் இல்லை. அப்படியே அருகி அந்த நாங்கள் டிஸ்கவரி ஹோட்டலில் வந்து கறுத்துருக்கி பர்த்டேக்கு இந்த எண்ணெய்க்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. இந்த எண்ணெய் அடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு யூரியா தான், யூரியா தந்தால் தான் இந்த வயலில் நாங்கள் உற்பத்தி ஆகி நாங்கள் ஒழுப்பி எடுக்கிறோம். இல்லாட்டி நாங்கள் விட்டு போட்டு தான் போவோம். அதனால் எங்களுக்கு இப்படி ஒரு ஒரு உதவி செய்யுங்க. இந்த யூரியா தரத்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு இது தாங்க. நான் தான் அடித்தேன் அந்த எண்ணெய், அவ்வளோ கையாலையை ஊற்றி எல்லாம் அவ்வளோ கையாலையை எல்லாம் செஞ்சு வந்து நான் தான் அடித்தேன் அந்த எண்ணெய். அடித்ததுலேருந்து இந்த அந்த எட்டு எட்டு நாள் ஆகுது, இதுவரைக்கும் ஒரு விதமான இது எங்களுக்கு காட்டலை. இந்த வெள்ளாமை அதே மாதிரி தான் அடிக்கும்.